நிகழ்ச்சியில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? திருச்சி மிளகுபாறை திமுக இளைஞரணி செயலாளராக இருப்பவர் 35 வயதான சதீஷ்குமார். இவரின் நண்பர் ஆட்டோ ராஜு. ராஜு திமுக முன்னாள் வட்ட பிரதிநிதியாக இருந்துள்ளார். இவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததையடுத்து இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சதீஷ்குமார் சென்றுள்ளார். இதற்கு எடமலைப்பட்டி புதுரைச் சேர்ந்த கௌதமன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனை செய்துள்ளார். இறுதிச் சடங்கு முடிந்த பின் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கௌதமன் தரப்பிற்கு ஆதரவாக 57வது வார்டு திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் என்பவர் களமிறங்கி உள்ளார். இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் சதீஷ்குமார் படுகாயமடைந்தார். சண்டையை தடுக்க முயன்ற சதீஷ்குமாரின் சகோதரர் சந்திரசேகர் என்பவரும் தாக்கப்பட்டார். காயமடைந்த இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சண்டையில் கௌதமனுக்கும் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த சதீஷ்குமார் கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கவுன்சிலர் முத்துச்செல்வம் மற்றும் கௌதமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கௌதமன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சதீஷ்குமார் சந்திரசேகர் மீதும் வழக்கு பதிந்துள்ளனர். திமுகவைச் சேர்ந்த இரு தரப்பினர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.